ब्रेड कॉर्नर्स यूज़ पन्नी एप्पडी वोरु न्यू रेसिपी प्रिपेयर पन्नलानु पाकलाम। पैन सिम फ्लेम ला वच्चु कट पन्न ब्रेड कॉर्नर्स ड्राई रोस्ट पन्निकोंग। कलर चेंज आगाद अलवु सिम फ्लेम ला वच्चु नल्ला रोस्ट पन्निकोंग। रोस्ट आयिच्चन चेक पन्रत्तुक्कु ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பவுடர் ஃபார்ம் வந்துச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ்ட் பண்ண பிரெட் கார்னர்ஸை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அரைச்ச பிரெட் க்ரம்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெங்காயம் நறுக்கி அது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு பவுடர் வேண்டாம்னா நறுக்கிய பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பொதுவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது, அதனால் நான் மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். இதனோட மீதமான இட்லி மாவு ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். இட்லி மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இட்லி மாவு சேர்க்கறதான பர்பஸ் என்னென்னா உங்களுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை மிளகு பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்து ஒரு ஸ்வீட் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிரெட் கார்னர்ஸ் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. பணியார பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் மிக்சரை அந்த பணியார குழியில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பணியாரம் இட்லி மாவு இல்லை கோதுமை மாவில் கூட ரெடி பண்ணுவோம். பட் ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஒன் சைட் குக் ஆயிடுச்சுன்னா திருப்பி விட்டுக்கோங்க. சிம்பிளாக பிரெட் கார்னர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாவில் எப்படி தோசை இல்லை அடை செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரிப்பேர் பண்ண பிரெட் கார்னர்ஸ் மிக்சரோட கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ரவை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகும். பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ தோசை நம்ம ஊற்ற வர்ற மாதிரி நிறைய தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரெட் கார்னர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம யூஸ்வலாக ரோஸ்ட் மாதிரி சுட முடியாது. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் ரவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ப்ரெட் கார்னர்ஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செஞ்சாச்சு, பணியாரம் அண்ட் தோசை. இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.